ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது காம கதைகள் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீட்டு பக்கத்தில் அருகாமையில் ஒரு பையன் இருந்தான். அவன் எப்போவுமே கொஞ்சம் துடிப்பாக இருப்பான். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டியை அவனுக்கு மடக்கணும்னு அவனுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த ஆண்டி பார்க்குறதுக்கு நல்லா கலராக, அழகாக, மெல்லிசாக, நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அதனால் அவனுக்கு அந்த ஆண்டி மேலே ரொம்ப கண்ணாக இருந்தான். அந்த ஆண்டி நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இல்லை நம்ம போய் அந்த ஆண்டியை வந்து கரெக்ட் பண்ணலாமா இல்லை பண்ண முடியாதான்னு அவன் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தான். அந்த டைமில் அந்த ஆண்டி வீட்டுக்கு அவனோட புருஷன் வேறு வந்துட்டார். அவர் வந்துட்டோடனே இரவு சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஆண்டி படுத்து உறங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்போது அந்த பையனுக்கு, நம்ம ஆளுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, ஒரே கஷ்டம். இப்படிலாம் அந்த ஆண்டி அவன் மட்டும் போய் பண்ண போகிறான், நம்மளால் பண்ண முடியாது. இன்னும் மனசளவில் அவன் ரொம்ப புழுங்கி 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 செத்துட்ருக்கான். ஒரு நாள் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட நெருங்குற மாதிரி இருக்குது. அந்த ஆண்டி அவனை ஒரு மாதிரியாக குறுகுறுன்னு பார்க்குது. என்னடாது இந்த ஆண்டி நம்மளை ரொம்ப குறுகுறுன்னு பார்க்குது. அவனும் யோசிக்கிறான், இவனும் குறுகுறு பார்க்க, அந்த ஆண்டியும் குறுகுறு பார்க்க, அப்படியே இவங்களுக்குள்ளே ஒரு லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஆண்டி அதை எதுவுமே காட்டிக்காத மாதிரி போயிடுச்சு. அப்பப்போ தண்ணி பிடிக்கிறப்ப இவனை பார்த்துக்கிட்டே அந்த ஆண்டி வரும். அப்போ இவனுக்கு ரொம்ப மூடாயிடும். அந்த ஆண்டி இவனை கூப்பிடுது, முத முதல்ல கொஞ்சம் இங்கே வந்து தண்ணி வச்சு கொடுக்க முடியுமான்ட்டு. அதுக்கு நம்ம நண்பர் சொல்கிறாரு, ஓ எஸ், ஏன் நான் அடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு, இதை அடிச்சு கொடுக்க மாட்டேன், இது மட்டும் இல்லை ஒரு டேங்க் நிறையா கூட அடிச்சு தரேன் நம்மால் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஓகே 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 ஓகே, கொஞ்சம் அடிச்சு கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் என் வீட்டுக்கார் வந்துடுவான்னு சொன்னோடனே இவன் மூஞ்சி மாறிடுச்சு. உடனே தண்ணியும் அடித்து கொடுக்குறான். அந்நிய நாள் அப்படியே ஓடிச்சு. எப்படா திருப்பி சாயந்தரம் தான் தண்ணி அடித்து கொடுக்குறான், அவன் வீட்டுக்கார் வராது. எப்படா காலையில் விடியும், எப்படா அடுத்த நாள் வரும், எப்படா அவன் வீட்டுக்கார் வேலைக்கு போவான், நம்ம அந்த ஆண்டிக்கிட்ட பேச முடியும்னு அவன் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான். அவனோட ஏக்கத்தை அந்த ஆண்டி புரிஞ்சிக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக, நாள்கள் செல்ல செல்ல. அப்போ தான் அந்த ஆண்டி சொல்லுது, உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குது. இவனுக்கு ஒரே பதட்டமாகவும் இருக்குது, நடுக்கமாகவும் இருக்குது. ஐயோ என்ன எப்படி கேட்டாங்களேன்ட்டு, நம்ம இப்படி பதில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. அப்போ அந்த ஆண்டியோட காலை பார்க்குறான், மேல் பார்க்குறான், கீழையும் பார்க்குறான். அப்படியே அந்த ஆண்டி காலை அப்படியே அவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குது. அவனுக்கு என்ன செய்துனே புரியல, அவ்வளோ ரொம்ப ஆசையாக இருக்கான் அந்த ஆண்டி மேலே. சரி ஓகே என்ன சொல்லிவிட்டு அன்னியனாலும் பொழுது போயிடுது. அடுத்த நாள் இவன் வரான், அந்த ஆண்டிக்கிட்ட பேச முடியுமான்னு பார்த்துட்ருக்கான். அவன் புருஷன் வேலைக்கு போயிட்டவொடனே இவன் வரான். ஆண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் இருக்குமான்னு கேட்டான். இருக்குப்பா இருந்தான்ட்டு. அது பல்ல டெய்லியும். அடுத்த நாள் ஆண்டி வெங்காயம் ஏதாவது இருக்குமா வீட்டில் இல்லைன்ட்டு. இதையே சாக்காக வச்சிருந்த ஆண்டியை டெய்லியும் பார்க்குறது, அதோட கையை தடவுறது, அது கண்ணை பார்க்குறது, அதோடய மார்பகத்தை பார்க்குறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவனோட பார்வை, இவனோட செய்கை எல்லாத்தையும் அந்த ஆண்டி புரிஞ்சுக்குது. பட் இருந்தாலும் ஒரு தயக்கம், இவனுக்கும் ஒரு தயக்கம், ஏதாவது ஆகிடுமோ இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு. ஆனால் ரெண்டு பேர் மனசுலேயும் இது இருக்க விஷயம். ஒரு நாள் அப்படி தான் அந்த ஆண்டியோட வீட்டுக்காரன் வெளியூருக்கு வேலை விஷயமாக வெளியூருக்கு போயிட்டான். அப்போ இவனுக்கான நேரம்ன்ட்டு இவன் நினைக்கிறான், இந்த நாளை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த நாளை நம்ம பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறான். அவன் வீட்டுக்காரன், அந்த ஆண்டியோட வீட்டுக்காரன் நைட்டு கிளம்புற மாதிரி, நைட்டு 9 மணிக்கு தான் அவனுக்கு ட்ரெயின், 9:30 அப்போ தான் ட்ரெயின். அப்போ தான் அவன் கிளம்புறதுக்கு அவன் வீட்டுக்காரன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 8:00 நம்மளால் இப்போயே தயாராகிட்டான், ஒன்றும் முடியல அவனால். இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் நம்மளோட காதலை சொல்லணும், ஆண்டியை முடிக்கணுன்ட்டு அவன் வெறியோடு இருக்கான். அப்போ வந்து
கரெக்டாக ஒரு மணி ஒரு 8:30 ஆச்சு ஆண்டியோட வீட்டுக்காரன் போன மாதிரி தெரில, 9 ஆச்சு ஆண்டியோட வீட்டுக்காரன் போன மாதிரி தெரியல, 9:30 ஆச்சு அவன் போன மாதிரி தெரில. நம்மளால் ரொம்ப டென்ஷனாக வரா, விசனம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா அது, இன்றைக்கி தான் பார்த்தோம், இன்றைக்கி இன்னும் போகலையான்ட்டு பார்த்தாக்கா அவனுக்கு வந்து ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது அவனுக்கு வர்ற ட்ரெயினை வந்து முன்கூட்டியே போயிடுச்சு. அப்போ இவன் புக் பண்ண ட்ரெயின் வந்து முன்கூட்டியே போனதுனால இவனால் போக முடியல. இவன் அடுத்த நாள் ட்ரெயினில் போய்க்கலான்ட்டு அன்றைக்கி வீட்டிலே இருந்ததுனால ரொம்ப உடஞ்சி போய் அவனோட ஆசை எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கான். அது எப்படி வெளியே அவன் வாயை திறந்து சொல்லாது தான் அந்த ஆண்டி. ஏன்னா அந்த ஆண்டி அவ்வளோ அழகாக இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆண்டியை. பட் இருந்தாலும் நம்மளுக்கான நேரம் அமையலன்ட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அடுத்த நாள் காலை வரைக்கும் தூங்கவே இல்லை. மணி நைட்டு 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12, 1, 2, 3 வரைக்கும் தூங்கவே இல்லை. ஃபுல்லாகவே ஆண்டி கனவாகவே இருந்தான். அவன் தூங்கினதே 4 மணிக்கு தூங்கி விடிய காலைல 7 மணிக்கெல்லாம் எழுந்து ஆண்டியோட கணவன் போயிட்டானா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கான். பட் அவனுக்கு தூக்கம் வந்த பாடு இல்லை, ஃபுல்லாகவே ஆண்டி நினப்பாகவே இருக்கான். மணி 9 ஆச்சு, காலை 9 ஆச்சு, அந்த ஆண்டியோட வீட்டுக்காரர் ட்ரெயின் ஏறுறதுக்காக கிளம்பி போயிட்டே இருக்கார். அப்போ தான் இவனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இது போல் அப்பா கிளம்பிட்டாருன்ட்டு அப்போது தான் அந்த சம்பவம் நடக்க ரெடியாக தயாராக இருந்தது. இவன் வழக்கம் போல் அந்த ஆண்டி வீட்டுக்கு போய் தக்காளி கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த ஆண்டியை பார்த்தா பாரு ஒரு பார்வை, நம்மளால சொக்கியே விழுந்துட்டான். இருக்குப்பான்னு வெங்காயம் கொடுக்கும்போது நம்மளால் அப்படி அதை மெல்ல கட்டி அணைச்சிக்கணும் அந்த ஆண்டியை, அவளும் ரொம்ப கட்டி அணைச்சிக்கணும். கட்டி அணைச்சிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. இத்தனை நாள் அவன் அடக்கி வச்சிருந்த ஆசை எல்லாத்தையும் திறந்தான், எல்லாத்தையும் வெளிக்காட்டினான், ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அந்த உணர்ச்சியில் ரொம்ப சந்தோஷமாகி துள்ளிட்டு இருந்தான். அப்போ தான் நம்ம தலைவன் என்ன பண்ணான், வழக்கம் போல் சேலையை கொஞ்சம் மேலே மெதுவாக தூக்க ஆரம்பித்தான். தூக்க ஆரம்பித்து அவனோட மொத்த வித்தையெல்லாம் காட்டுறதுக்கு ரெடியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஆண்டி தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ண போகிறோமோன்ற ஒரு கஷ்டம் இருக்குது அது மனசுக்குள்ள. இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவும் அவள் மனசு துடிக்குது. ஒரு பக்கம் கணவருக்கு துரோகம் பண்ணுறோமோன்ற ஒரு கஷ்டம், ஒரு பக்கம் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க முடியாமல் போயிட போகுதுன்னு இன்னொரு பக்கம், இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்குமோன்னு நம்பாலே நினச்சிட்டு இருக்கான். இது ரெண்டுக்கு நடுவில் அந்த ஆண்டி ஒரு முடிவு எடுக்கிறான். துரோகமாக உணர்ச்சியான்னு நினைக்கும்போது கடைசியில் அந்த ஆண்டி ஒரு முடிவு எடுக்கிறா. முடிவெடுக்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டு முடிவு எடுக்கிறா. என்னென்னா உணர்ச்சிக்கு தான் முதல் இடம் நம்ம கொடுக்கணும், இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்காது, தம்பியும் கிடைக்க மாட்டான். ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் அவங்க வீட்டுக்காரர் வேலைக்காக வெளியூர் செல்வார், அது இந்த நாள் தான். இன்றைக்கி விட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கவே முடியாதுன்னு அவள் லைட்டாக அவள் பாவாடையை தூக்கி, தம்பி இதுதான் நம்மளுக்கு அமைச்ச சந்தர்ப்பம்னு அவன் களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறான். களத்தில் இறங்கி ஆரம்பித்தவுடனே என்ன ஆகுதுன்னா தம்பி வேகமாக பாய ஆரம்பிக்கிறான். பாஞ்சி தம்பி அவனோட வேலையெல்லாம் எல்லாத்தையுமே கணம் கச்சிதமாக பக்காவாக முடிக்கிறான். ஒரு குறை இல்லாமல் பிசுறு இல்லாமல் பக்கா A to Z முடிக்கிறான். தம்பியோட நீண்ட நாள் கனவு இன்றைக்கி தீந்ததாக அவன் உணர்கிறான். அவனோட மனசு, அவனோட ஆத்மா, அவனோட உடம்பு எல்லாமே இதுக்கு மேலே இறந்தாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னா அப்படி ஒரு மனப்பக்குவம், அப்படி ஒரு நினப்பு அவன் நினச்சிட்டு இருக்கான். இதுபோல் காம கதைகளெலாம் நம்ம சேனலில் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய காம கதைகள் இதுக்கப்புறம் நிறையா
எல்லாமே வந்துட்டு இருக்கும். என்னோட நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல காம கதையோடு நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், எல்லாருக்கும் நன்றி காய்ஸ், பாய், டேக் கேர், ஹாவ் ஏ நைஸ் டே ஃபார் யூ, டேக் கேர் பாய்ஸ்.